எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்ப போல நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிப்டி ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்குமே நம்ம ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும். ஆக்சுவலாக நிப்டி ஃபியூச்சர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை நம்ம டெய்லி பேசிட்டு தான் இருக்கிறோம். நிப்டி ஃபியூச்சர்ஸோடைய ஷார்ட் கவரிங் ரேலி அப்படிங்கிறது 25,128 ஸ்டார்ட் ஆகுது. அதோடைய பொசிஷன் ஹெர்டல் 25,328. ஆல்ரெடி நம்ம ஷார்ட் கவரிங் ரேலிக்கு மேலே ஸ்டேபிளைஸ் ஆகிருக்கிறதுனால, அதாவது 25,128 மேலே ஸ்டேபிளைஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம 25,328 தொட வேண்டியது கட்டாயமாகுது. புல்ஸ்க்கு அவங்க அந்த பொசிஷனில் தொடாமல் பியர் மார்க்கெட்டுக்குள்ளே ஸ்டேபிளைஸ் ஆகிட்டாங்கன்னா பையர்ஸும் வெளிவர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஃப்ரெஷ் செல்லர்ஸும் மார்க்கெட்டுக்குள்ள வருவாங்க, அது மிகப்பெரிய ஃபாலை உருவாக்கும். அதைத்தான் நம்ம ரூல் 3 அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பையர்ஸ் எக்ஸிட் ஆகும், ஃப்ரெஷ் செல்லர்ஸ் உள்ளே வரும்பொழுது இது ஒரு மல்டிபிள் செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் கிரியேட் ஆகும். இதுதான் ஒரு ரூல் 3 கிரியேட் பண்ணி மார்க்கெட்டை மிகப்பெரிய அளவில் கீழே கொண்டு போகும். அப்போ அதை அவாய்ட் பண்ணணும்னா அந்த மினிமம் அதோட பொசிஷன்கள் ரேஞ்சஸ் ஏதாச்சும் அது மார்க்கெட் தரணும். அப்போ 25,128 மேலே நம்ம ஸ்டேபிளைஸ் ஆனால் நம்ம 25,328 சொல்லக்கூடிய அந்த பொசிஷன்களில் தொட்டா மட்டும்தான் புல்ஸ் ரிலாக்ஸ் ஆக முடியும். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அவங்க அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பியர்ஸ் அதை தொடர்ந்து அதை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் போல புல்ஸும் சும்மா இல்லை, பொசிஷன்களில் தொடாமல் இருக்கிறதுனால பியர் மார்க்கெட்டுக்குள்ளே அவங்க ஸ்டெபிலைஸ் ஆகிறத தொடர்ந்து அவங்க தடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஈவன் நேற்று ஓப்பனிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 25,060, இன்னத்த ஓப்பனிங் 25,060. அப்போ அந்த 25,058 சொல்லக்கூடிய அந்த வேல்யூவோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது செகண்ட் தேர்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். பியர்ஸும் புல்ஸும் தொடர்ந்து இந்த ரேஞ்சுகளில் தான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த ஃபைட்டை கேரி ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புல்ஸ் அவங்களோட பொசிஷன்களை தொடரலாம் அப்படிங்கிறது ரொம்ப குறிக்கோளாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்தோம். பியர்ஸ் அதை தொடர்ந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே அப்படிங்கிறது அந்த ஷார்ட் கவரிங் ராலியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே தான் வச்சுருந்தோம். 25,128 அப்படிங்கிறது நேற்று பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே, அதாவது இன்னத்த மார்க்கெட்டுக்கு அதுதான் ஷார்ட் கவரிங் அலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட். பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடைக்கிற பட்சத்தில் இன்ட்ராடே டிஃபென்ஸ் அப்படிங்கிறது 25,158 25,232 இருக்குங்கிறத பேசியிருந்தோம். இன்ட்ராடே டிஃபென்ஸை கிராஸ் பண்ணும்பொழுது அதோடைய பொசிஷனுடனான 25,328 மார்க்கெட் அச்சீவ் பண்ணுங்கிறது பேசியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே எக்ஸாக்டாக நியூட்ரல் ஓப்பனிங் 25,060. சரி, நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே பார்த்தோம் அப்படின்னா 25,058 தான் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே பேசியிருந்தோம். நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடைக்கிற பட்சத்தில் 25,028 24,962 நம்மளுக்கு இன்ட்ராடே டிஃபென்ஸ்களாக செயல்படும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். இதெல்லாம் நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம். மார்க்கெட் நியூட்ரல் ஓப்பன் கிடைக்குது. ஃபஸ்ட்டு முயற்சி அப்படிங்கிறது புல் சைடில் தான் இருந்துச்சு. புல்ஸ் மார்க்கெட்டில் நியூட்ரல் ஓப்பனிங் கிடச்ச உடனே மார்க்கெட் இமீடியட்டாக புல்ஸ் என்ன பண்ணாங்க, 25,128 சொல்லக்கூடிய பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேக்கு மேலே மார்க்கெட்டை கொண்டு போனாங்க. பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிராஸ் பண்ண உடனேயே எக்ஸாக்டாக இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்லேயே பியர்ஸ் அங்கேயே மார்க்கெட்டை முடிச்சு விட்டாங்க. ஆக்சுவலாக ரெண்டு அட்டம் சாலிடான அட்டம்ப்ட்டு புல் சைட்லேருந்து நடந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ராடே டிஃபென்ஸை பிரேக் பண்ணதுக்கு 25,158 ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயும் கூட ஓரளவுக்கு புல்ஸ் ஃபைட் பண்ணாங்க. செகண்ட் அட்டம்ப்ட்டு தொட்ட உடனே 25,158 வேல்யூவை தொட்ட உடனே மார்க்கெட் அங்கிருந்து நேராக ஃபாலாகி 25,032 சொல்லக்கூடிய இங்கே கீழே இன்ட்ராடே ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸில் வந்து நின்றதை நம்ம பார்த்தோம். ஸோ புல்ஸை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு அவங்க 25,128 மேலே மார்க்கெட்டை நிறுத்துறதுக்கு ரொம்பவும் விமர்சி பண்ணாங்க. ஒவ்வொரு தடவையும் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்லேயே நம்ம புல்ஸ் பியர்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுறது நம்ம பார்த்தோம். இது ஃபஸ்ட் ஹாஃபில் புல்ஸ் அட்டம்ப்ட். செகண்ட் ஹாஃப் எடுத்துட்டோம்னா செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் புல்ஸ் மேலாக கீழே பியர்ஸ் கொண்டு வந்த உடனே பியர்ஸ் 25,058 கீழே மார்க்கெட்டை ஸ்டேபிளைஸ் பண்ணி மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலாக பியர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணாங்க. அவங்க ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸை பிரேக் பண்ணாங்க. 25,028 ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸை பிரேக் பண்ணி அதையும் தாண்டி கீழே வந்த மார்க்கெட்டை செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸான 24,962 புல்ஸ் அங்கே டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கி மார்க்கெட்டோடைய எக்ஸாக்ட் க்ளோஸே 24,969 தான். கரெக்டாக செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸில் மார்க்கெட்டை புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ ஓரளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஈக்குவல் ஃபைட்டாக தான் இருந்துச்சு. புல்ஸ் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேக்கு மேலே ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்லையும் பியர்ஸ் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேக்கில் செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்லையும் திரும்பி மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அது அங்கே கொஞ்சம் சுவாரஸ்யமாக மூமெண்ட்டாக தான் இருந்தது. ஆனால் ரெண்டரை மணிக்கு மேலே புல்ஸ் ஒரு மிகப்பெரிய பொசிஷனிங் ரேஞ்சை உருவாக்குனாங்க. பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேக்கு மேலேயும் கொண்டு போனாங்க. எக்ஸாக்டாக மறுபடியும் அதே 25,158 டிஃபெண்ட் பண்ணுறோம்.
அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிஃபென்சிவே பிரேக் பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய புல்ஸ் பொசிஷனை கவர் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 25,32 சொல்லக்கூடிய இன்ட்ராடேயோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் புயசேரோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸில் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சரி, மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஓரளவு கிளியராக தான் இருந்துச்சு. ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தேக்கு மேலே ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ், நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தேக்கு கீழே ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ், இன்றைக்கி இன்ட்ராடே டிஃபென்ஸ். ஓரளவுக்கு மூமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குழப்பமும் இல்லை, அது கிளியராக தான் இருந்துச்சு. பொசிஷனலாக இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னால், டிசிஷன் மேக்கிங் ஓப்பனிங்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது 25,058 கீழே நம்ம இப்போ க்ளோஸ் கொடுத்தாச்சு, 25,058 கீழே க்ளோஸ் கொடுத்தாச்சு. அப்போ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும், 25,032 க்ளோஸை பொறுத்த வரைக்குமே இது ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது 24,962. இந்த 24,962 சொல்லக்கூடிய இந்த நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடச்சிதுன்னா தேர்ட் செட்டாக பியர் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணுறோம், பொசிஷனல் ரூல் 3 கன்ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் ஃபால் பெருசாக ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு ஓப்பனிங் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் இமீடியட்டாக பியர்ஸ் கூட கைக்கு மாறிடும், மார்க்கெட் இமீடியட்டாக பியர்ஸோட கைக்கு போயிடும். அதுவும் அது ஒரு பெரிய ஃபாலை கிரியேட் பண்ணும். அது தேர்ட் செட்டாக பியர் மார்க்கெட் மட்டும் இல்லை, நம்ம 328 சொல்லக்கூடிய பொசிஷனர்களை தொடாமல் இருக்கிறதுனால இந்த பொசிஷனர்களை தொடாமல் பியர் மார்க்கெட்டுக்குள்ளே ஸ்டேபிளைஸ் ஆனோம்னா ஃப்ரெஷ் செல்லிங் ஒரு பக்கம் வரும், புல்ஸ் பொசிஷனை கவர் பண்ணுறது ஒரு பக்கம் நடக்கும், அது பெரிய செல்லிங் ப்ரெஷரை கிரியேட் பண்ணி மார்க்கெட்டோடைய ஃபால் பெருசாக போயிடும். நாளைக்கு நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடைக்கிற பட்சத்தில் இமீடியட்டாக மார்க்கெட்டை 24,838 சொல்லக்கூடிய தேர் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டோட பொசிஷன்களை நோக்கி பியர்ஸ் புஷ் பண்ணுவாங்க. அப்படி புஷ் பண்ணும்பொழுது 928 862 நம்மளுக்கு இன்ட்ராடே டிஃபென்ஸாக செயல்படும். தேர்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட் எங்கே முடியுதுன்னா 24,558 முடியுது, 24,558 முடியுது. அதே மாதிரி பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே இன்னைக்கு மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கும், 25,032 க்ளோஸ் ஆகிருக்குதா, அதே தான் நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே. பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடைக்கிற பட்சத்தில், பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடைக்கிற பட்சத்தில் புல்ஸ் உடனடியாக 25,058 அட்டாக் பண்ணி அந்த பியர் மார்க்கெட்டுக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடைக்கிற பட்சத்தில் டேரெக்டாக பியர் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணுறோம், ரூல் 3 கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஆனால் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடைக்கிற பட்சத்தில் பியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 25,058 மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி 25,058 கீழே க்ளோஸ் பண்ணணும். அப்படி க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம பியர் மார்க்கெட்டையும் ரூல் 3 கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடச்சிதுன்னா புல்ஸ் உடனடியாக 25,058 மேலே மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அப்படி முயற்சி பண்ணாலுமே 25,058 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி 25,128 அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டாக் கவரிங் ராலிக்குள்ளே மறுபடியும் விடுறதுக்கு பியர்ஸ் விட மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க, அது அந்த இடத்துல டிபெண்ட் பண்ணுவாங்க. இந்த 25,058 25,128 பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போனால் மட்டும்தான் மறுபடியும் ஷார்ட் கவரிங் ராலியை புல்ஸ் கன்யூ பண்ண முடியும், 25,328 நோக்கி நகர முடியும். அப்படி நகரும்பொழுது 158, 232 அவங்களுக்கு இன்ட்ராடே டிஃபென்ஸாக செயல்படும். ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடச்சிதுன்னா புல்ஸ்க்கு ஒரு ஸ்மைல் சான்ஸ் இருக்கும், ஒரு சின்ன சான்ஸ் இருக்கும் 25,058 ஃபைட் பேக் பண்ணுறதுக்கு. ஆனால் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடைக்கிற பட்சத்தில் அந்த பாசிபிலிட்டிஸ் கூட அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டிசிஷன் மேக்கிங் மார்க்கெட்டாக இருக்கும். நாளைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது ரெண்டு மூணு விஷயங்களை தீர்மானிக்கும். ஒன்று, நாளைக்கு மார்க்கெட்டில் புல்ஸ் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கொடுத்து 58 பிரேக் பண்ணி 128 பிரேக் பண்ணி மறுபடியும் மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணாங்கன்னா ஃபெஸ்டிவல் ரேலி பாசிபிள், ஷார்ட்கவரிங் ரேலி பாசிபிள், ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்கும் புல்ஸுக்கு. ஆனால் அவங்க நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடச்சதுனாலோ இல்லை பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடச்சி 25,058 கீழே மார்க்கெட்டை பியர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்கனாலோ ஃபெஸ்டிவல் ரேலியும் கிடையாது, ஷார்ட் கவரிங் ரேலியும் கிடையாது, ரிலீஃபும் கிடையாது, ஃபால் மட்டுமே மிச்சமாக இருக்கும். டெக்னிக்கலாக இதுதான் டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய ஃபேக்ட். ஓகே, மார்க்கெட்டை அது எங்கே ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்த்து வேல்யூஸில் அதோடைய ரூல்ஸுகளில் அதோட ஹெஜ் எடுத்து ப்ராப்பராக டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள், மனசில் நினச்சதெல்லாம் ட்ரேடாக மாற்றிடாதீங்க. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்குமே பியர்ஸ் ஓரளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க நாளைக்கு எக்ஸ்பிரியும் கூட 24,600 தான் அவன் கவர் பண்ணுறான். 24,600 24,588 சொல்லக்கூடிய அந்த தேர்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டோடைய என் பாயிண்ட்டை குறிக்குது. அது வரைக்கும் பொசிஷன்ஸ் அவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 24,600 தான் பொசிஷன்ஸ் கவர் ஆகுது அவங்களுக்கு. 24,600 தட் இஸ் ஈக்குவல் டு 24,588 தேர்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டோட எண்டிங் பாயிண்ட். அப்போது பியர்ஸை பொறுத்த வரைக்கும் தேர்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டோட எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட்டை கீழே கொண்டு வரதுங்கிறத முடிவில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் இங்கே புல்ஸை பார்த்தோம்னா 25,050 25,000 இருந்தே பொசிஷனை கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க
கீழே இறங்குற மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்றதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர மார்க்கெட்டை மேல ஏத்திட்டு போறதுக்கு வாய்ப்பு அவங்க யோசிக்கவே இல்லை. அப்படின்னா 25,058 மேல மார்க்கெட் போறது அப்படிங்கிற சிரமம். பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடைச்சாலுமே 25,058 ரேஞ்சுகள்லயே மார்க்கெட்டை பேஸ் டிஃபெண்ட் பண்றதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா 25,050 ரேஞ்சுகள்ல இவங்க கால் ஓயை சரி புட்டு ஓயை ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க புல்ஸ். ஸோ புல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்க மார்க்கெட்டை ரேலி பண்றதுக்கு பார்க்கல, கீழே இறங்கக்கூடிய மார்க்கெட்டை ஸ்லோ பண்றதுக்கு மட்டும்தான் அவங்க பொசிஷன் வச்சிருக்காங்க. பட் பியர்ஸ் ரொம்ப டிட்டர்மைண்டடா இருக்காங்க. அவங்க 24,600 மேலதான் கவர் பண்றாங்க. பியர் மார்க்கெட்டோட என்டிங் பாயிண்ட் வரைக்கும் புஷ் பண்றதுக்கு அவங்க தே ஆர் ட்ரைங் ஃபார் தட். ஓகே, ஸோ நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த்ரீ கட்டச்சு 25,058 25,128 பிரேக் பண்ணா மட்டும்தான் புல்ஸ்க்கு வாய்ப்பு, இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. தெளிவாக அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணுங்க. ஓகே, ஓரளவுக்கு நிஃப்டியோடைய வேல்யூஸ் எல்லாம் தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓஏயும் கூட மாறும், வேல்யூஸில் அதுக்கு தகுந்த மாதிரி ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இது இட்ஸ் மேத்தமேட்டிக்கலி டிட்டர்மைண்ட் வேல்யூஸ் தான். நம்ம நாளைக்கு என்ன நடக்கும் இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாகமோ ஜாதகமோ கிடையாது. இது ஒரு மேத்தமேட்டிக்கல் வேல்யூஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி ஈயரை பொறுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பொசிஷன் பண்ணி மூவ் பண்ணுங்க. எந்த இடத்துலையும் ஹெட்ஜஸ் எடுக்க ஹெட்ஜஸ் எடுங்க, மார்க்கெட்டை கேம்பிளாக பண்ணாதீங்க, பிளானோட பண்ணுங்க. சரி, பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நேத்தே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அதில் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. பேங்க் நிஃப்டியில் அதாவது ரெண்டு பக்கமே பொசிஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த புல்சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் பியர்சிங்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் நடுவுலையும் மார்க்கெட்டை முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகங்கிறதையும் நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நேற்று மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே அண்ட் புல்சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ரெண்டுமே 52,232 தான். மார்க்கெட் காலையில் மேலே அங்கே போனோன்னே அதே இடத்துல டிஃபெண்ட் பண்ணி அதை கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேயில் தான் மிச்ச ஃபைட் ஃபுல்லாக நடந்துகிட்டு வந்துச்சு. நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தான் மிச்ச ஃபைட் ஃபுல்லாக நடந்துகிட்டு வந்துச்சு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேயில் தான் இன்றைக்கி அதிக வால்யூம், அதிக வால்யூம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே நம்ம இன்னும் எந்த ஒரு சிங்குக்குள்ளேயும் போகலை, புல் சிங்குக்குள்ளேயும் போகலை, பியர் சிங்குக்குள்ளேயும் நம்ம போகலை. தொடர்ந்து அந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சிலேயே தான் இருந்துட்டு இருக்கோம். பட்டு பேங்க் நிஃப்டி ஏதோ ஒரு சிங்குக்குள்ளே போனால் தான் ஃபர்தர் மூவ்மெண்ட் நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி எக்ஸ்பீரியுமே கொஞ்சம் டல்லான எக்ஸ்பீரி தான், ஆப்ஷன் செல்லிங் நல்லா காசு தந்திருக்கும். எக்ஸாக்டாக 52,232 மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி, பேங்க் நிஃப்டியை டிஃபெண்ட் பண்ணி நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேயில் ஃபைட் பண்ணி அந்த ரேஞ்சுகள்லேயே க்ளோஸும் பண்ணியிருக்காங்க. கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம இருக்கும். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் இஸ் ஆல்சோ ஃப்ளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 52,032 அதாவது இன்னைக்கு க்ளோஸ் ஆன அதே வேல்யூ தான் நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேவாக இருக்கும். நிஃப்டி மாதிரியே நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடைக்கிற பட்சத்தில் நம்ம புல்சிங்குள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். 52,232 52,862 புல்சிங், 51,962 நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேவாக இருக்கும். நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே கிடைக்கிற பட்சத்தில் பியர்சிங்குள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். 51,872 51,138 பியர்சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓஏ ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பிரி நாளைக்கு, அதனால் ரெண்டு பக்கமே பொசிஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் உத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இல்லை, ரெண்டு பக்கமே ஈக்குவல் பொசிஷனிங் தான் இருக்குது. பியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 51,600 கீழே பொசிஷன் பண்ணலை. ஸோ 51,700 வரைக்கும் தான் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களும் 52,200 மேலே பொசிஷன் பண்ணல, அதுக்கு கீழே 0.0 தான். இன்னும் அவங்கவுங்க சிங்குக்குள்ளே பொசிஷன் பண்ணல, ஜஸ்ட் அந்த கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே தான் எல்லா பொசிஷனும் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, பேங்க் நிஃப்டியோடைய ட்ரெண்டை சிங்குக்குள்ளே போகிறது கொஞ்சம் சிரமமான ப்ராசஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே ஓஏ பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கம் ஈக்குவல் பொசிஷனிங் தான் இருக்குது ஃபஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பிரிங்கிறதுனால. ரெஸ்பெக்டிவாக அவங்கவுங்க சிங்குக்குள்ளே பொசிஷன் பண்ணாமல் அந்த கன்சால்டேஷன் ரேஞ்சில் டிஃபென்சிவ் பொசிஷன் ரெண்டு வகையுமே பண்ணி வச்சுருக்காங்க. சரி, அது நம்ம நாளைக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே பொறுத்து அது நடக்கும். ஓரளவுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வேல்யூஸ் தரவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம நாளைக்கு காலையில் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ரிப்போர்ட் அப்புறம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் கைஸ், தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன்.